விளையாட்டு வினையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே ஒருத்தருக்கு விளையாட்டாக சொன்னது எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், வேறு யாரும் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக மன்சூர் அலிக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டில் அது மாதிரி த்ரிஷா கூட வந்து நான் அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்த்து நிறையா போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலாக தான் பேசுகிறாரு. அந்த ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகுது. வைரல் ஆன உடனே நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து இது போல் இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு டைரக்ஷன் தராங்க. அந்த ஒரு டைரக்ஷனை வச்சு இப்போ அவர் மீது வந்து 354A-லையும் 509 ஐபிசியில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டத்தில் 354A இது வந்து பாலியல் தொந்தரவும் அதற்கான தண்டனை. யாராவது ஒருத்தவங்களுக்கு பாலியல் தொந்தரவு தராங்க அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த ஒரு பிரிவை போடுவாங்க. இதில் வந்து அதிகபட்சம் வந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் ஃபைனும் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுங்க. 509 இந்திய தண்டனை சட்டத்தில் 509 என்னன்னா ஒரு பெண்ணோட ஒரு மானத்துக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு செயலோ செய்கையோ அல்லது சைகை பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து அதன்படி தப்புங்க. இதுலேயும் வந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை தர முடியும்ன்றதை தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ஒரு இஷ்யூவில் மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை கட்டாயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம விளையாட்டாக கூட ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்ணை பற்றி வந்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அப்படி நம்ம ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.